ஏந்திடுவார் என்ன தாங்கிடுவார், ஏந்திடுவார் என்ன தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். உன் சந்ததி மணலத்தனையாய் மேன்மையை பெற்றுக்கொள், உன் கர்ப்ப பிறப்பு அணுக்களத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்பா இன்னும் சொல்றார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை யாராவது அழிக்க நினைச்சா அவனா அழிப்பேன். ஹல்லேலூயா. உன் பெயரை அழிக்க முடியாது. உன்னை எப்படியாவது தள்ளிடணும், உன் பெயர் இல்லாம ஆக்கிடணும், உன்னை எப்படியாவது அழிச்சிடணும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். அவர்கள் சதி பலிக்காது. உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். பேர் ஆண்டவர் உயர்த்துவார். உனக்கு தான் ஒரு பயம், ஐயோ ஒருவேளை இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே அதனால என் பேர் அழிச்சிருவாங்களோ, என்ன துளைச்சிருவாங்களோ. நோ, முடியாது. கர்த்தர் சொல்றார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் இருக்கும். குடும்பத்தில் உன் பேரை சொல்லுவாங்க, சமுதாயத்தில் உன் பேரை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இந்த மாதம் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம குடும்பங்களுக்கு தரப்போகிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இது தேவன் கொடுத்த நல்ல சமயம் இல்லையா? சமாதானத்துக்கேற்றவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஏந்திடுவார் என்ன தாங்கிடுவார், ஏந்திடுவார் என்ன தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார்.